இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மித்ரா தொழில்முறை சிங்கள பாரக பயிற்சி ஜனவரி 5ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மித்ரா ஏற்பாட்டில் தொழில்முறை சிகை அலங்கார பயிற்சி அடுத்த மாதம் தலைநகர் சன்வே மேந்தாரியில் உள்ள கண்ணா அகாடமியில் நடைபெறவுள்ளது. அந்த பயிற்சியில் பங்கேற்க ஆர்வம் உள்ளவர்கள் இந்தியர்கள் வரவேற்கப்படுகின்றனர். 2024 ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 4ஆம் தேதி வரையில் இடைவிடாது 25 நாட்களுக்கு காலை மணி 9 தொடங்கி மாலை மணி 5 வரையில் அப்பயிற்சி நடைபெறும் என கண்ணா அகாடமியின் தலைமை செயல்முறை அதிகாரி கண்ணா தெரிவித்தார். அந்த பயிற்சியில் பங்கேற்கும் பங்கேற்பாளர்களுக்கு முடி வெட்டுதல், வாடிக்கையாளர்களை அணுகுதல், சமரம், முடி கழுவுவது உட்பட 5 முக்கிய பிரிவுகளில் பயிற்சி அளிக்கப்படும். அதே சமயம் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் தலா 1150 ரிங்கிட் செலவில் தங்குமிட வசதி, மாலை தேநீருடன் 4 வேளை உணவு, சீருடை ஆகியவற்றுடன் சிகை அலங்காரத்திற்கு பயன்படுத்தப்படும் உபகார பொருட்களையும் இலவசமாக வழங்குகிறது மித்ரா. ஜகூர் பாருவில் மீண்டும் திடீர் வெள்ளம் நிலைமையை சிக்கலாக்கியது. கடுமையான மழை பெய்ததை தொடர்ந்து நேற்று மீண்டும் ஜகூர் பாரு நகரில் ஏற்பட்ட திடீர் வெள்ள நிலைமையை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. நேற்று மதியம் 1:30 அளவில் தொடங்கிய அடைமழை மாலை 5 மணி வரை பெய்தது. வழக்கத்திற்கு அதிகமாக 60 மில்லிமீட்டர் அளவுக்கு பெய்த மழையோடு ஜகூர் நீரிணையில் கடல் நீர் பெருக்கு ஏற்பட்டதால் ஜகூர் பாரு முழுவதிலும் 38 இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டதாக வடிகால் நீர்ப்பாசனத்துறையின் அறிக்கையின் மூலம் தெரிய வந்துள்ளதாக மாநில வீடமைப்பு மற்றும் ஊராட்சி மன்றத்திற்கு பொறுப்பு வகிக்கும் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜஃப்னி ஷுகோ தெரிவித்தார். வடிகால் நீர்ப்பாசனத்துறை தன்னிடம் இருந்த நீர் வெளியேற்றும் எந்திரம் குழாய்களை பயன்படுத்தி கால்வாய் நீரை அகற்றும் முயற்சியில் ஈடுபட்ட போதிலும் நீர்மட்டம் அதிகமாக இருந்ததால் அதன் முயற்சி தோல்வியில் முடிந்ததாக அவர் கூறினார். திடீர் வெள்ளத்தை தடுக்கும் நடவடிக்கைகளுக்கான சிறப்பு கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது ஜஃப்னி ஷுகோ இத்தகவலை வெளியிட்டார். ஜகூர் பாரு மாநகரில் ஏற்படும் திடீர் வெள்ளத்தை தடுப்பதற்கான பல்வேறு முயற்சிகள் மற்றும் தீர்வு காண பல்வேறு வழிமுறைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். போத்தல் சமையல் எண்ணெய் விலை நிலைநிறுத்தப்படுகிறது. போத்தல் சமையல் எண்ணெயின் விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. மக்களின் வாழ்க்கை செலவினத்தை குறைக்கவும் விலைவாசி உயர்வு பிரச்சனையை சமாளிக்கவும் ஏதுவாக உள்நாட்டு வாணிப வாழ்க்கை செலவின அமைச்சு இந்நடவடிக்கையை அறிவித்துள்ளது. அதோடு நியாயமற்ற விலை உயர்வால் பயனீட்டாளர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதையும் அது உறுதி செய்யும். அதனால் போத்தலில் விற்கப்படும் 1 கிலோகிராம் சமையல் எண்ணெயின் விலை 6 ரிங்கிட் 90 சென்னாகவும் 2 கிலோகிராம் சமையல் எண்ணெயின் விலை 13 ரிங்கிட் 30 சென்னாகவும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. 3 கிலோகிராம் சமையல் எண்ணெய் தொடர்ந்து 19 ரிங்கிட்டுக்கும் 5 கிலோகிராம் சமையல் எண்ணெய் 30 ரிங்கிட் 90 சென்னுக்கும் விற்கப்படும். அந்த உச்சவரம்பு விலையை மீறி சமையல் எண்ணெயை விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு எதிராக 1 லட்சம் முதல் 5 லட்சம் ரிங்கிட் வரையில் அபராதம் அல்லது 3 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். ஆட்டிசத்தினால் பாதிக்கப்பட்ட சிறுவனின் கொலை தொடர்பான ஆதாரங்களை போலீசார் திரட்டுகின்றனர். ஆட்டிசத்தினால் பாதிக்கப்பட்ட 6 வயது சிறுவன் ஜெயின் ரயான் அப்துல் மதிலி படுகொலை தொடர்பான ஆதாரங்களை திரட்டும் முயற்சியை போலீசார் தீவிரப்படுத்தி வருவதாக இஸ்லாம்பூர் போலீஸ் தலைவரிடத்தில் ஹுசைன் உமர்கான் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான நடவடிக்கை இன்னமும் நடைபெற்று வருவதால் கிடைக்கப்பெறும் அனைத்து தகவல்களும் அவ்வப்போது தெரிவிக்கப்படும் என அவர் கூறினார். எங்களிடம் தற்போது இருக்கும் ஆதாரங்களை நாங்கள் திரட்டி இருக்கிறோம். இந்த விவகாரங்களை குற்றப்புலனாய்வு துறை தலைவர் ஸ்ரீ முகமது சுஹைலி முகமது ஜெயின் வெளியிடுவார் என்றும் ஹுசைன் உமர் தெரிவித்தார். அச்சிறுவனின் கொலை தொடர்பாக இஸ்லாம்பூர் போலீஸ் சிறப்பு விசாரணை குழு ஒன்றையும் அமைத்திருப்பதாக அவர் கூறினார். சூரியகுமார் மறைவு பெரும் இழப்பு. டத்தஸ்ரீ சரவணன் இரங்கல். தமது சிறந்த அதிகாரியாக விளங்கிய டத்தோ சூரியகுமார் காலமானதை அறிந்து பெரும் அதிர்ச்சிக்கும் வேதனைக்கும் உள்ளாகி இருப்பதாக மாய்காவின் தேசிய துணைத் தலைவரும் தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்துள்ளார். அவரது மறைவு பெரும் இழப்பாகும். 2008ஆம் ஆண்டு தாம் கூட்டரசு பிரதேச துணை அமைச்சராகவும், 2013ஆம் ஆண்டிலிருந்து இளைஞர் விளையாட்டுத்துறை துணை அமைச்சராகவும், பின்னர் 2020ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை மனிதவள அமைச்சராகவும் பணியாற்றிய காலத்தில் சூரியகுமார் தமது அதிகாரியாக இருந்து வந்ததாகவும்,
அவரது மறைவு தமக்கு பெரிய இழப்பையும் வேதனையும் ஏற்படுத்தி இருப்பதாக சரவணன் தெரிவித்தார். அவரது மரண செய்தியே தமது இதயத்தை நொறுங்கிவிட்டு செய்ததாகவும், சூரியகுமார் நல்ல மனிதர் மட்டும் அல்ல சிறந்த சேவையாளராகவும் விளங்கி வந்ததாக டத்தோ சரவணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்திருக்கிறார். மேலும் தனது தாபா தொகுதியில் சிறந்த சேவையை விளங்குவதிலும் சூரியகுமார் முக்கிய பங்காற்றியுள்ளார். அவரது சேவையும் கருணை உள்ளத்தோடு அனைவருக்கும் உதவி வழங்கி வந்ததையும் என்றும் மறக்க முடியாது என்று அவர் தெரிவித்தார். இவ்வாண்டு ஜனவரி முதல் 58,774 சட்டவிரோத குடியேறிகள் கைது. இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி கடந்த நவம்பர் மாதம் வரை குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் 58,774 சட்டவிரோத குடியேறிகளும் 289 முதலாளிகளும் கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குநர் ருஸ்லின் ஜூசோ தெரிவித்தார். நாடு முழுவதிலும் மேற்கொள்ளப்பட்ட 9,000 மேற்பட்ட நடவடிக்கையின் போது இந்த சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். சட்டவிரோத குடியேறிகளை முதலாளிகள் வேலைக்கு வைத்திருக்க கூடாது என்பதில் குடிநுழைவுத்துறை அதிகாரி உறுதியாக இருந்ததால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கையில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டதாக ருஸ்லின் ஜூசோ கூறினார். இவ்வாண்டு இதுவரை 30,000 மேற்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதோடு சட்டவிரோத குடியேறிகளை முதலாளிகள் வேலைக்கு வைத்திருப்பது மற்றும் அவர்களை வர்த்தக நடவடிக்கைக்கு பயன்படுத்தினாலும் அது குற்றம் என கோத்தாராயா வர்த்தக தொகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இத்தகவலை வெளியிட்டார். இதனிடையே கோத்தாராயா வர்த்தக வளாகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட நடவடிக்கையில் 330 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டதாகவும் ருஸ்லின் ஜூசோ தெரிவித்தார். பினாங்கில் நடைபெற்ற செந்தமிழ் விழாவில் இறைவாழ்த்து பாடல் மற்றும் தமிழ் வாழ்த்து பாடல் பாடுவதற்கு தடை விதித்த கல்வி அமைச்சின் அதிகாரி ஒருவர் மாற்றப்பட்டுள்ளார். நவம்பர் மாதம் 23 நடைபெற்ற செந்தமிழ் விழாவில் இறைவாழ்த்து மற்றும் தமிழ் வாழ்த்து பாடலுக்கு தடை விதிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டதாகவும், தடைக்கு பொறுப்பாக இருந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி மற்றொரு துறைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சர் பத்ரிநாத் சிட்டேக்கின் உதவியாளர் தியாகராஜ் சங்கர நாராயணன் தமது முகநூலில் தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபடும் எந்த ஒரு நபரையும் மனாலி அரசாங்கம் பாதுகாக்காது. இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு எதிராக கல்வி அமைச்சர் தீர்க்கமான நடவடிக்கையை எடுத்துள்ளார் என தியாகராஜன் தெரிவித்திருக்கிறார். அதோடு இந்த விவகாரத்தில் தொடர்புடைய இதர அதிகாரிகள் மீது அமைச்சர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படும் குற்றச்சாட்டில் உண்மையில்லை என்றும் அவர் கூறினார். ஐநாவின் அங்கீகாரம் இன்றி பாலஸ்தீனத்திற்கு அமைதி காக்கும் படையை அரசாங்கம் அனுப்ப முடியாது. ஐநாவின் அங்கீகாரம் இன்றி பாலஸ்தீனத்திற்கு அமைதி காக்கும் படையை அரசாங்கம் அனுப்ப முடியாது என தற்காப்பு அமைச்சர் முகமது ஹசான் மேலவையில் தெரிவித்தார். தொகுதி சேரா இயக்கம் மற்றும் ஐநாவின் உறுப்பு நாடு என்ற முறையில் இந்த விவகாரத்தில் மலேசியா ஒருதலைபட்சமாக செயல்பட முடியாது. ஐநாவின் முடிவுக்காக மலேசியா காத்திருக்க வேண்டும் என அவர் கூறினார். பாலஸ்தீனத்திற்கு அமைதி காக்கும் பணிக்காக ஏன் நமது ராணுவ வீரர்களை அனுப்பவில்லை என பலர் வாட்ஸ்அப் குறுந்தகவல் மற்றும் சமூக வலைதளங்களில் வினவுகின்றனர். ஒருதலை பட்சமாக நமது படைகளை நாட்டின் எல்லைக்கு வெளியே நாம் அனுப்பி வைக்க முடியாது. நமது எல்லையில் இருந்து நமது படைகள் வெளியேறினால் சம்பந்தப்பட்ட நாட்டிற்கு எதிராக போர் பிரகடனமாகிவிடும். நாம் அந்த நிலையில் இல்லை என முகமது ஹசான் விளக்கம் அளித்தார். வடாகி ஒற்றுமை அரசாங்கத்தின் ஓராண்டு நிறைவு விழா நாடு தழுவிய நிலையில் விரிவுபடுத்தப்படும். மடானி ஒற்றுமை அரசாங்கத்தின் ஓராண்டு நிறைவு விழா நிகழ்ச்சிகள் நாடு முழுவதிலும் உள்ள மாவட்டங்களில் நடத்தப்படும் என தொடர்பு மற்றும் இலக்கவியல் அமைச்சர் பாமி ஃபாசில் தெரிவித்தார். ஒற்றுமை அரசாங்கத்தின் முதல் ஓராண்டு காலத்தின் போது அமல்படுத்தப்பட்ட கொள்கைகள், முயற்சிகள், திட்டங்கள் மற்றும் வெற்றிகளை மக்கள் அறிந்து கொள்வதற்கும் அதனை பின்பற்றுவதற்கும் சிறந்த தளமாக இந்த விழா அமையும் என அவர் கூறினார். இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை புக்கெட்சாலை தேசிய விளையாட்டு அரங்கில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றாலும் கிளான் பள்ளத்தாக்கிற்கு வெளியே உள்ளவர்கள் இதில் கலந்து கொள்ள முடியாமல் போகலாம். எனவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த நிகழ்ச்சிகளை சிறிய அளவில் ஏற்பாடு செய்யும்படி தகவல் துறைக்கு தாம் பணித்திருப்பதாக பாமி ஃபாட்சில் தெரிவித்தார். அனைத்து அமைச்சர்கள், அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் அரசாங்க சார்பு நிறுவனங்களின் பங்கேற்பும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் என அவர் கூறினார். புக்கிட்ஜாலில் தேசிய விளையாட்டு அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இலக்கவியல், பொருளாதாரம் மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்த அம்சங்களும் இடம்பெற்றுள்ளதாக
அவர் கூறினார். பல்கலைக்கழகத்தின் தீபாவளி உபசரிப்பு, வசதி குறைந்த மாணவர்களுக்கு நிதி உதவி. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சைபர் ஜெயா பல்கலைக்கழகத்தின் ஏற்பாட்டில் தீபாவளி உபசரிப்பு மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. பல்கலைக்கழக மண்டபத்தில் நடைபெற்ற இந்த விழாவை மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் மற்றும் அப்பல்கலைக்கழகத்தின் வேந்தர் தான்ஸ்ரீ தத்தோ பாலன் உட்பட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஒட்டுமொத்த கியூஎஸ் ஆசிய பல்கலைக்கழக 501-550 தரவரிசையில் தென்கிழக்கு ஆசியாவில் 81வது இடத்தில் சைபர் ஜெயா பல்கலைக்கழகம் உள்ளது என மிகவும் பாராட்டுக்குரியது என்று சிவகுமார் தெரிவித்தார். இந்தியர்களின் முக்கிய பண்டிகையான தீபாவளியை இதர அனைத்து பல்கலைக்கழகங்களைப் போல சைபர் ஜெயா பல்கலைக்கழகமும் தீபாவளி நிகழ்ச்சிகளை நடத்துவது பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. பல்வேறு மாணவர்களுக்கிடையே நமது கலாச்சாரம் மற்றும் பெருநாள் முக்கியத்துவத்தை அறிமுகப்படுத்துவதில் இதுபோன்ற நிகழ்ச்சி முக்கிய அம்சமாக திகழ்வதாக அவர் கூறினார். தீபாவளியின் உற்சாகத்தில் நம் இல்லங்களில் விளக்கேற்றுவது போல நம்மை சுற்றி உள்ளவர்களின் வாழ்வில் கருணை, அன்பு, இரக்கம் ஆகியவற்றால் ஒளியேற்ற வேண்டும். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த விழாவில் வசதி குறைந்த 12 மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்த உன்னத முயற்சிக்காக சைபர் ஜெயா பல்கலைக்கழகத்தின் நற்பணிகளை பாராட்டுவதாகவும் சிவகுமார் தெரிவித்தார். ஆறு வயது சிறுமி இயற்கைக்கு புறம்பாக பாலியல் வன்கொடுமை. 13 வயது பதின்ம இளைஞன் குற்றத்தை மறுத்தான். 6 வயது உறவுக்கார சிறுமியை இயற்கைக்கு புறம்பான வகையில் பாலியல் வல்லுறவில் ஈடுபடுத்தியதாக சந்தேகிக்கப்படும் 13 வயது பதின்ம வயது இளைஞன் ஒருவனுக்கு எதிராக இன்று கேமமான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் தமக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டை மறுத்து அவன் விசாரணை கோரினான். நவம்பர் 25 நண்பகல் மணி 12:23 வாக்கில் கேமமானில் உள்ள வீடொன்றில் அவன் அக்குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. ஜுவனைல் அல்லது வயது குறைந்த குற்றவாளியான அவனுக்கு எதிராக குற்றவியல் சட்டத்தின் 377C பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 3000 ரிங்கிட் உத்தரவாத தொகையிலும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரிலும் அவன் இன்று விடுவிக்கப்பட்டான். இவ்வழக்கு விசாரணை ஜனவரி 3 செவிமடுக்கப்படும். கிழக்கின் தற்போதைய நெருக்கடி மலேசிய அமெரிக்க நட்புறவை பாதிக்காது. மத்திய கிழக்கின் தற்போதைய நெருக்கடி மலேசியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான இருவழி மற்றும் வணிக உறவுகளில் குறிப்பிடத்தக்க பாதிப்பை ஏற்படுத்தாது. பாலஸ்தீனர்களுக்கான மலேசியாவின் நீண்டகால ஆதரவையும் அதன் மக்களின் பொறுப்புணர்வுகளையும் தாம் அறிந்து கொண்டிருப்பதாக கோலாலம்பூரில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் பொறுப்பு அதிகாரியான மனுபல்லா தெரிவித்திருக்கிறார். அக்டோபர் 7 முதல் பாலஸ்தீனத்துடன் இஸ்ரேல் போரில் ஈடுபட்டுள்ளது. எனினும் கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் அமெரிக்க மற்றும் மலேசியா ஆகியவற்றுக்கு இடையிலான பொதுவான நலன்கள் பாதிக்கப்படாது என அவர் கூறினார். தற்போதைய நெருக்கடியின் போது பாலஸ்தீனத்தில் ஏற்பட்டுள்ள சம்பவங்கள் குறித்த நெருக்கடியான மற்றும் பயங்கரமான காட்சிகளை கொண்ட புகைப்படங்களும் காணொலிகளும் காட்சிகளும் மலேசியாவில் உள்ள நாம் அனைவரின் மனங்களையும் பாதித்துள்ளது என்பதை மறுக்க முடியாது. இந்த சிரமமான நேரத்தை நாம் புரிந்து கொண்டுள்ளதால் இருதரப்பு உறவுகளை அது பாதிக்காது என மனுபல்லா சுட்டிக்காட்டினார். புகிட்ஜாரில் போலீஸ் அபராத முகப்பு முற்றுகை. திறந்து 2.5 மணி நேரத்தில் அபராத கழிவை பெற ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். தலைநகர் புகிட்ஜாரில் வளாகத்தில் மடானி அரசாங்கத்தின் ஓராண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு திறக்கப்பட்ட போலீஸ் அபராத முகப்பை 2.5 மணி நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் முற்றுகையிட்டனர். இன்று காலை மணி 10:30 வரையில் போக்குவரத்து அபராதத்தை செலுத்த ஏறக்குறைய 3200 பேர் அங்கு திரண்டனர். மடானி அரசாங்கத்தின் ஓராண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு புகிட்ஜாரில் போலீஸ் முகப்பில் மட்டுமே போக்குவரத்து குற்ற அபராதங்களுக்கு கழிவு வழங்கப்படுகிறது. அதனால் அந்த முகப்பு இன்று காலை மணி 9 தொடங்கி மாலை மணி 4 வரை திறந்திருக்கும். அபராத வசூலிப்பை தவிர்த்து இணையம் வாயிலாக அபராதத்தை செலுத்தும் சிறப்பு பற்றுச்சீட்டும் அந்த முகப்பில் வழங்கப்படும். எனினும் இவ்வாண்டு இதுவரை பெறப்பட்ட போக்குவரத்து அபராதங்கள் விபத்து மற்றும் நீதிமன்ற விசாரணையில் இருக்கும் அபராதங்களுக்கு கழிவு வழங்கப்படாது. இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ள மடானி அரசாங்கத்தின் ஓராண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு புகிட்ஜாரில் வளாகத்தில் மொத்தம் 14 அபராத முகப்புகள் செயல்படும்.